ஹாய் வாஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து அந்த பிளாக் சிக்கன் பிரியாணிக்கு வந்து பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து காடை பார்பிக்யூ பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஆக்சுவலாக வந்து டே டைமில் பண்ணலான்னு இருந்தோம், சரி நைட் டைமில் இது பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் லைக் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். சரி அங்கே வந்து இருக்கிற லைட்ஸை வச்சு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இருக்கிற லைட்டை வச்சு தான் பண்ணுறோம், கார் லைட்டு அப்புறம் வந்து டார்ச் லைட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல் இருட்டு கும் இருட்டுங்க. ஸோ எப்படி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஃபுல் லெமன், கப் கர்ட், தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக வந்து பட்டர். ஏன்னா பட்டர் மேலே அதை தட்டுறதுக்காக அது யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இந்த காடை அந்த இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த ப்ராசஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூளை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கரம் மசாலா தூள். இந்த சைடில் பாம்பு விரும்பு இருந்தாலும் ஆட்சிப்படுத்திக்கல. ஃபைனலாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம். ஃபைனலி வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபைனலி லெமன். இப்போது ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டாச்சு, இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக காடையோட நம்ம தடவி விட்டு வச்ச வேண்டியதுதான். கொஞ்சம் லைட்டிங்லாம் முன்ன பண்ண தான் இருக்கும், பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து காலையை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மினிமம் வந்து இது 4 hours ஆச்சு ஊறணும், அப்போ தான் வந்து அந்த பார்பிக்யூ நல்லா டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக நாங்கள் இப்போ இந்த அடுப்பு பார்பிக்யூ அடுப்பை வந்து 10 இதெல்லாம் வைக்கிறது கண்டிப்பாக டைம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு நாங்கள் மிட் நைட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. ஸோ அதனால் வந்து 4 hours ஊற வச்சுட்டு அந்தன் வந்து நம்ம பார்பிக்யூ பண்ணுவோம். ஓகே வாஸ், ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அடுப்புக்கறி எரி வச்சாச்சு. இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இதுக்கு மேலே கிரில் மேலே வந்து அந்த பட்டர் நம்ம தடவி வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் ஒட்டாது மேலே. ஸோ இதை ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன் இந்த ப்ரஷ் நானே பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது இங்கே கிரில் மேலே தடவும் போது தான் எனக்கு அந்த கறிலாம் மேலே ஒட்டாது. பட்டர் தடவியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம காடையை வைக்க வேண்டியதா மேலே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது
மை காட், செம்மையாக சுடுது. ஓகே, அப்படி பாடி பில்டர் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். இந்த நைட் டைமில் இப்படி ஒரு செட்டப்பில் பண்ணணும் தான் என்னோடய பிளான். ஒரு முறை பிளான் பண்ணிட்டுருந்தேன், எனக்கு அதை எனக்கு இந்த பிளானே பண்ணாமல் திடீர்னு நான் இது டிசைட் பண்ணி வந்துட்டேன். ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது இந்த நைட்டில் இதெல்லாம் வச்சு பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறேன், நீங்கள் இதை என்ஜாய் பண்ணணும், உங்களுக்கு ஒரு த்ரில்லாக இருக்கணும் தான் இந்த விஷயம்லாம் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது நான் பண்ணேன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து கடைசி வரைக்கும் உங்களை வந்து ரொம்ப இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸாக சில விஷயங்கள் நான் பண்ண நிறைய பிளான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி நம்புகிறேன். இப்போ இந்த அடி சைடு வந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம காடையை வந்து இப்படி திருப்பிக்கலாம். ஓகே, செம்மையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். ஸோ அந்த இருட்டு சவுண்டெலாம் நீங்கள் கேட்க முடியும்னு நினைக்கிறவங்களால பூச்சிக்கிற சவுண்ட்லாம். ஸ்மெல் செமையாக வருது அந்த பட்டர் தடவுனே. ஓகே, ஃபைனலாக ரெண்டாவது கடையும் வச்சாச்சு. இப்போது அது ஃபஸ்ட் கடையெல்லாம் குக் ஆகிட்டு பக்காவாக இருக்குது, இப்போ ரெண்டாவது வச்சாச்சு. இன்னும் இந்த மாதிரி ஆறு இருக்குது, ஆறும் இதேமாதிரி பண்ணணும். ஸோ பார்ப்போம். என்னப்பா பண்ணுறீங்க? அதான் இது குக்கரி ஷோ ஒன்று அது பண்ணிருக்கிறோம். பண்ண விடாது. அப்படியா? ஏன் என்ன எடுத்துண்ணா? பழனுங்களா? பழனும் யாரு? அப்படியா? என்னதான் சொல்ற? அப்படியா? ஏன் இது ஸ்மெல்லு வரும்ன்றீங்க? அப்படியா? ஐயோ தெரியாது, ஒன்றும் இன்னும் ஆறு இது தத்தா. சீக்கிரம் முடிச்சுக்கணும். சீக்கிரமா சரி, அதான் முடிஞ்சிச்சு, ஒன்று பண்ணிட்டோம். இது இப்போ தான் ரெண்டாவது போட்டுக்கிறோம். இது கறினால சீக்கிரம் வேகலை, ஸ்மெல்லு வரும். அப்படியா? ஐயோ, ஆனால் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் போனார், ஒருத்தர் என்ன டைம் பண்ணு கேட்டார். சார் ஏதோ சும்மா கேட்குறாரு போது நினச்சேன். என்ன சொல்கிறீங்க? அப்படியா? ஸ்மெல்லு வரும். ஐயோ சரிதா, நான் அதெல்லாம் இதோட முச்சிக்கிறேன். ஆ, என்ன வியூவர்ஸ் இப்படி ஆகி போச்சு கடைசியில்? ஏதோ இந்த ஸ்மெல்லுக்கு ஏதோ வரும் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. சரி பார்ப்போம், இது ரெண்டோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆனால் மணி இப்போ டைம் இப்போ மணி 10:30 நினைக்கிறேன். சரி, இது குக் ஆகிருக்கப்புறம் நம்ம வைண்ட் அப் பண்ணிவிட்டு அடுத்து அந்த டேஸ்ட்டு செக்மெண்ட் போயிடலாம். ஓகே வாஸ், இப்போ ஃபைனலாக வந்து காடை ரெடி ஆயிடுச்சு. சரி, இது எப்படி டேஸ்ட் பண்ணுறது, யாரை வச்சு டேஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அப்புறம் நம்ம தாத்தா வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அலர்ட் கொடுத்தாரு இந்த மாதிரி இந்த நைட்டில் இந்த மாதிரி டைம் குக் நான்வெஜ்லாம் குக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுத்தாரு. சரி, அவரை வச்சு டேஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அவரை போக வைக்கல, அவர் பக்கத்தில் வச்சுட்டேன், ஏன்னா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வச்சு டேஸ்ட் பண்ணி எப்படின்னு பார்த்துடலாம். தாத்தா வாங்க, இப்படி வந்துடுறேன். தாத்தா ரொம்ப தேங்க்ஸு எங்கள் அலர்ட் பண்ணதுக்கு. சரிங்களா, இது சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இதுன்னு. அப்படி பிச்சுக்கங்க, இந்த காலடி பிச்சுக்கங்க. எடுங்க, ஆ வந்து அனியன் போடுறேன், இது சாரி லெமன்.
சூப்பராக இருக்குதா? ஆ தத்தி, நாங்கள் ஆக்சுவலாக பகலில் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தது. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நைட் பண்ணோம். ஆனால் அது சில பிரச்சனை எதுவும் சொல்கிறீங்களே, அதனால் சரி இப்போ முடிச்சுக்கிறோம் நாங்கள். ஏவன். ஏவண்ணா, உங்கள் பேர் தாத்தா? முருகேஷ். முருகேஷா? ஓகேப்பா, பேர்த்தா சாப்பிடுங்க. ஃபுல்லாக இது உங்களுக்கு தான், சரிங்களா? நாங்களும் நல்லா முடிச்சிட்டோம், நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டு எதுவும் சொல்லுங்கள். சாப்பிடுங்க, உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுங்க. அவங்க பேச போங்க. ஓகே ஓஸ், இப்போ ஃபைனலாக வந்து தாத்தாக்கு பண்ணி கொடுத்தாச்சு. அவர் யார் அப்படின்னா, இங்கே ஒரு இடத்துல வந்து ஆடு மேய்க்கிற தொட்டி இருக்குது. ஸோ அங்கே அவர் இருக்கிறாராம். ஸோ அதனால் அவர் கொடுத்துட்டேன் அதை. ஸோ மிச்சம் வந்து ஒன்று குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நானும் கேமராமேன், அதாவது எங்கள் மாமாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கூட கிளம்பிடுறோம். நிஜமாக எனக்கு ஆக்சுவலாக இந்த பேய் பிசாசு இது மாதிரி நம்பிக்கை கிடையாது தான், இருந்தாலும் கொஞ்சம் அவர் சொல்லும் போது பயமாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ஒரு பயங்கர அங்கே ரொம்ப நிசப்தமாக இருக்குது. ஸோ அதனால் கிளம்புறேன். கண்டிப்பாக இந்த லாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஒரு 50 சப்ஸ்கிரைபர் மேலே ஏறி இருக்கு எனக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் வரும். இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாக்ஸ்லாம் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணியிருந்துச்சுன்னா, ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ. Hey.